வேளாண் சட்டங்களால் இடைத்தரகர்களுக்கு வாய்ப்பு மறுப்பு. விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்று பிரதமர் மோடி உறுதி. வில்லுப்பாட்டு மூலம் கதை சொல்லும் பாரம்பரியம் சிறப்பானது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யாவுக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டு. காங்கிரஸ் கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவுக்கு கொரோனா. தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் பரிசோதனை செய்து கொள்ள அறிவுறுத்தல். தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரியை கைது செய்ய வேண்டும். கொரோனா காலத்தில் கூட்டம் கூட்டியதாக முன்னாள் துணை மேயர் கராத்தே தியாகராஜன் குற்றச்சாட்டு. சென்னை ICF ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் தூக்கிட்டு தற்கொலை. தீ விபத்து தொடர்பாக விசாரணை நடத்திய நிலையில் விபரீத முடிவு. தாமரைப்பாக்கம் பண்ணை வீட்டில் SPBக்கு நினைவு இல்லம். ஒரு வாரத்தில் முறையாக அறிவிக்கப்படும் என்று மகன் SPB சரண் தகவல். திருச்சி அருகே பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு துணை முதலமைச்சர் கண்டனம். குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி. ஐந்து மாதங்களுக்கு பிறகு கோயம்பேடு மார்க்கெட் நள்ளிரவு திறப்பு. 200 கடைகளை திறக்க அனுமதி. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை விடுமுறை. நெல்லை அருகே இரண்டு பெண்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம். 12 பேரை கைது செய்ய 4 தனிப்படைகள் அமைப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவம் இன்றுடன் நிறைவு. கொரோனாவால் கோவிலுக்குள் நடந்த சக்கர தாழ்வார் தீர்த்தவாரி உற்சவம். போதைப் பொருள் வழக்கில் தீபிகா படுகோனிடம் 5 மணி நேரம் விசாரணை. ஆஜரான 4 நடிகைகளின் செல்போன்களும் பறிமுதல். போதைப் பொருள் தொடர்பான உரையாடல் உண்மையே. நடிகை தீபிகா படுகோன் பரபரப்பு வாக்குமூலம். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜஸ்வந்த் சிங் காலமானார். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். இந்தியாவில் ஒரே நாளில் 88,000 தாண்டிய கொரோனா. மொத்த பாதிப்பு 60 லட்சத்தை நெருங்கியது.